அனைவருக்கும் வணக்கம். ஜோதிமா கிச்சனுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன பார்க்க போகிறோன்னா, ரொம்ப டேஸ்டியான ரொம்ப ஈஸியான ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் சிக்கன் ஹண்டி எப்படி செய்யலான்னு பார்க்க போகிறோம். இந்த சிக்கன் ஹண்டி ரெசிபியை நம்ம ஒரு 15 மினிட்ஸில் ரெடி பண்ணி முடிச்சிடலாம். அவ்வளோ ஈஸியாக இருக்கும், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ வாங்க, இந்த ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் சிக்கன் ஹண்டி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாயில் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு நான் நெய் சேர்த்துக்கிறேன். நான் நெய் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு நெய் சேர்க்க விருப்பம் இல்லைன்னா நீங்கள் ஆயில் கூட சேர்த்துக்கலாம். ஆனால் நெய் சேர்த்தா இந்த சிக்கன் ஹண்டி அப்படியே ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்ற மாதிரி அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் நெய் சேர்த்துக்கோங்க. இந்த நெய் நல்லா சூடானதுக்கப்புறமா நான் 2 தக்காளி எடுத்து இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கேன். கூடவே 1 கொத்து கருகப்பிலையும் எடுத்திருக்கேன். இது ரெண்டையுமே இதில் சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துக்கிறேன். 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறேன். இந்த இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இந்த இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போனதுக்கப்புறமா ஒரு 2 பச்சை மிளகாய் எடுத்து இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கேன். இதையும் சேர்த்துக்கலாம். ஒரு 2 பெரிய வெங்காயம் எடுத்து ஆயிலில் ஃப்ரை பண்ணி எடுத்திருக்கேன். இதில் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா நான் 1 கிலோ சிக்கன் எடுத்து மஞ்சள் போட்டு வாஷ் பண்ணி எடுத்திருக்கேன். இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் காரத்தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், இந்த சிக்கனுக்கு தேவையான அளவுக்கு உப்பு எடுத்திருக்கேன். இதில் சேர்த்துக்கலாம். வர கொத்தமல்லியும் சீரகமும் எடுத்து இந்த மாதிரி பொடி பண்ணி எடுத்திருக்கேன். இதில் 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இப்போ நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா நம்ம சேர்த்த இந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு இந்த எண்ணெயிலே நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கணும். இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா ஒரு சின்ன கப்பில் 1/2 கப் அளவுக்கு நான் கெட்டியான தயிர் சேர்க்குறேன். இது புளிக்காத தயிர். இந்த தயிர் சேர்த்து ஒரு 2 நிமிஷத்துக்கு இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. தயிர் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு மீடியம் ஃப்ளேமில் நீங்கள் ஸ்டவ் வச்சுக்கணும். ஏன்னா தயிர் வந்து திரி திரியாகிடும். நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா கூட கொஞ்சம் ஹை ஸ்பீடில் வச்சுக்கலாம். தயிர் சேர்த்து இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா ஒரு மூடி போட்டு மூடி ஒரு 10 மினிட்ஸ்க்கு நம்ம குக் பண்ணி எடுத்துக்கலாம். இதில் நான் தண்ணி எதுவுமே சேர்க்கல. ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ 10 மினிட்ஸ் ஆகிடுச்சு. நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், நம்ம தண்ணி எதுவுமே சேர்க்கல. இந்த சிக்கன்லேருந்தே நிறைய தண்ணி வந்திருக்கு. இதில் நான் 2 ஸ்பூன் அளவுக்கு ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்துக்கிறேன். உங்ககிட்ட ஃப்ரெஷ் க்ரீம் இல்லைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். 1/4 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கிறேன். நான் 1 kg சிக்கன் எடுத்ததுனால இந்த மசாலாலாம் சேர்க்குறேன். நீங்கள் கம்மியாக எடுத்தீங்கன்னா இதை விட கம்மியாக சேர்த்துக்கோங்க. இல்லை அதிகமாக சிக்கன் எடுத்துருந்தீங்கன்னா இப்போ நான் சேர்த்துருக்க அளவோட அதிகமாக சேர்த்துக்கோங்க. தனியாவும் சீரகமும் பொடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, ஸ்டார்டிங்கில் நம்ம சேர்த்துருப்போம் 1 ஸ்பூன். இப்போ 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். அண்ட் ஃபைனலாக கொஞ்சமாக கஸ்தூரி மெத்தியும் சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி கையில் கசக்கி சேர்த்துக்கோங்க. இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா ஒரு மூடி போட்டு மூடி
ஒரு 5 மினிட்ஸ்க்கு நம்ம ஒரு மீடியம் ஃப்ளேம்ல வச்சு குக்க பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு, நம்ம ஓபன் பண்ணி பார்க்கலாம். பாருங்க, நம்ம ரெஸ்டாரன்ட் ஸ்டைல் சிக்கன் ஹெண்டி பெர்ஃபெக்ட்டா ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. அண்ட் ஃபைனலாக நான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். இந்த சிக்கன் ஹெண்டியோட நம்ம சப்பாத்தி, பூரி, தோசை, இட்லி, நான், ஒயிட் ரைஸ், கீ ரைஸ் இல்லை புலாவ், இப்படி எந்த ரெசிபி கூட வேணாலும் செய்து சாப்பிட்லாம். பரோட்டா நான் கூட செய்து சாப்பிட்டாலும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் கட்டாயம் ஒரு முறை இது ட்ரை பண்ணி பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இந்த சிக்கன் ஹெண்டி ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் ஜோதிமா கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி.